அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் ஸ்டார் போலீஸ் அகாடமி, நம்பர் ஒன் போலீஸ் அகாடமி இன் தமிழ்நாடு. டெய்லி கண்டவர்ஸ் ஃபார் TNUSRB, TNPSC, SSC, RRB அண்ட் பேங்கிங். ஸோ இன்றைய நடவடிக்கைகளை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின்குள்ளே போகலாம். எந்த நிறுவனம் இந்தியாவில் ஆன்லைன் நிதி மோசடியை எதிர்த்து டிஜி கவச் என்ற திட்டத்தை அறிமுகப்படுத்தியது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா கூகுள். ஸோ கூகுள் பிளாட்ஃபார்ம் தான் வந்து பார்த்தீங்கன்னா டிஜி கவச் அப்படின்ற இந்த ப்ரோக்ராம் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ எதுக்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா, ஆன்லைன் நிதி மோசடியை எதிர்த்து தான் இந்த ப்ரோக்ராம் வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கவச் ப்ரோக்ராம் அப்படின்றது ஒன்று இருக்கு. ஸோ அந்த கவச் ப்ரோக்ராம் எதுக்கு அப்படின்னா, ரெண்டு ட்ரெயின் வந்து மோதிக்காமல் இருக்கிறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா கவச் அப்படின்ற இந்த கருவியை வந்து பொருத்திருப்பாங்க ட்ரெயினில். ஸோ இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒடிஷாவில் வந்து பாலசூர் ட்ரெயின் இன்சிடென்ட் நடந்துச்சு இல்லையா. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கவச் அப்படின்ற இந்த கருவியை வந்து அங்கே பொருத்தலை அப்படின்றது தான் தெரிய வந்திருக்கு. ஸோ அங்கே சொன்னது வெறும் கவச். ஸோ அந்த ட்ரெயின் ஆக்சிடெண்ட்டில் ஸோ அது வந்து தெரிஞ்சுக்கோங்க. இங்கே வந்து இருக்கிறது டிஜி கவச் அப்படின்றது. அப்போ டிஜினாலே உங்களுக்கு எது ஏதோ வந்து ஒரு ப்ரோக்ராம் இல்லைனா வந்து மொபைல் ரிலேட்டடாக, ஸோ அந்த மாதிரின்னு வந்து நீங்கள் ஈஸியாக கெஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டிஜி கவச் அப்படின்றது வந்து கூகுளோட ஒரு பிளாட்ஃபார்ம். ஸோ அந்த இமேஜஸ்லேயே இருக்கும். ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ அந்த இமேஜஸில் டிஜி கவச் அப்படின்னு கொடுத்துட்டு கீழே வந்து கூகுள் பிளாட்ஃபார்ம் அப்படின்னு தான் இருக்கும். ஸோ நல்லா பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் நியூஸ்குள்ளே போகலாம். இந்தியாவில் எந்த கிராமத்திற்கு UNWTOவின் சிறந்த சுற்றுலா கிராமம் 2023 விருது வழங்கப்பட்டது? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு டூரிசம் ஆர்கனைசேஷன். நீங்கள் நினைக்கிற மாதிரி வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் கிடையாது, வேர்ல்டு டூரிசம் ஆர்கனைசேஷன். இதோட சிறந்த சுற்றுலா கிராமம் 2023 விருது வழங்கப்பட்டது எந்த கிராமத்துக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குஜராத்தில் உள்ள தோடோ அப்படின்ற இந்த கிராமத்துக்கு தான். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆர்கனைசேஷன். ஸோ பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நியூஸ். இந்தியாவின் முதல் அரை அதிவேக பிராந்திய ரயில் சேவையின் பெயர் என்ன? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா நமோ பாரத். ஸோ இனிஷியலாக இந்த இமேஜஸில் பாருங்கள், டெல்லி காசியாபாத் மீரட் அப்படின்ற இந்த மூணு வழித்தடத்துக்கும் RRTS அப்படின்ற இந்த ட்ரெயின் தான் வந்து போயிட்டு இருந்துச்சு. ஸோ இப்போ இந்த ட்ரெயினோட பேரை நமோ பாரத்னு சேஞ்ச் பண்ணிட்டாங்க. அப்போது RRTS அப்படின்னா என்னதுன்னா ரீஜனல் ராபிட் டிரான்சிஸ்ட் சிஸ்டம் அப்படின்றது தான் அதோட எக்ஸ்பான்ஷன். ஸோ இந்த RRTS அப்படின்ற இந்த பேரை மாற்றி தான் நமோ பாரத் அப்படின்ற இந்த பேரை வந்து வச்சுருக்காங்க. ஸோ இது நம்ம ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட பார்த்தோம். ஸோ ஒன்ஸ் அதோட நேம் மட்டும் சொல்கிறேன், பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் நியூஸ். ரூபாய் ரிசர்வ் வங்கியின் பைலட் ஓட்டத்தின் நோக்கம் என்ன? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா, வங்கிகளுக்கு இடையே கடன் வாங்குவதற்கு மின் ரூபாய் சோதனை செய்ய அப்படின்றது தான் இங்கே. டூ டெஸ்ட் த ரூபி இன்டர் பேங்கிங் பாரோயிங். ஸோ அதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா இதை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க, ரூபியை, சரிங்களா. ஸோ அதோட இமேஜஸ் வந்து பாருங்கள், ரூபி அப்படின்னு வந்து இருக்கு. ஸோ இது யார் ஆப்வியஸாக வந்து ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா RBI தான். நெக்ஸ்ட் நியூஸ். இந்தியாவின் முதல் பிராந்திய விரைவு போக்குவரத்து, அதாவது இப்போ நம்ம சொன்ன RRTS, எங்கே தொடங்கப்பட்டுச்சு அப்படின்னா காசியாபாத் குஜராத்தில். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பீட் ட்ரெயின். நெக்ஸ்ட் நியூஸ். இந்திய இராணுவம் பாரம்பரிய விழாவின் முதல் பதிப்பு எங்கு தொடங்கப்பட்டது? ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா புதுடெல்லி. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் உத்பவ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ப்ராஜெக்ட் உத்பவ் யாருதுன்னு கூட கேட்கலாம், இது வந்து இந்தியன் ஆர்மி இது. ஸோ இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த கொஸ்டின் வந்து கண்டிப்பாக வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சப்போஸ் உங்களுக்கு ப்ராஜெக்ட் உத்பவ் எதனுடன் தொடர்புடையது அப்படின்னு வந்து கேட்கலாம், இது வந்து இந்தியன் ஆர்மி. ஸோ அது வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். அதோட ஃபஸ்ட் எடிஷன் இதுதான் வந்து ஃபஸ்ட்டு நடக்குது. ஸோ அது எங்கே நடக்குதுன்னா நியூ டெல்லி. ஸோ இந்த நியூஸும் முக்கியம். நெக்ஸ்ட் நியூஸ். காலநிலை மாற்றம் தொடர்பான ஐக்கிய நாடுகளின் கட்டமைப்பு மாநாட்டின் சமீபத்தில் அறிக்கையின்படி நூற்றாண்டின் இறுதியில் புவி வெப்பமடைதலில் எவ்வளவு அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 3 டிகிரி செல்சியஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகலாம் அப்படின்னு வந்து எதிர்பார்க்கப்படுகிறது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஹிமாலயாஸில் அது வந்து ஐஸ் வந்து மெல்ட்டிங் ஆகுறது. ஸோ அது மட்டும் இல்லாமல் குளோபல் கிளைமேட் சேஞ்சும் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கிறது. ஸோ இதை வந்து 3 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகலாம் அப்படின்னு எந்த மீட்டிங்கில் வந்து பேசினாங்க அப்படின்னா, பாரிஸ் கிளைமேட் சேஞ்ச், அதாவது 2015 நடந்த பாரிஸ் கிளைமேட் சேஞ்சில் தான் வந்து இவ்வளோ டிகிரி செல்சியஸ் வரைக்கும் போகலாம் அப்படின்னு வந்து முடிவு செஞ்சுருந்தாங்க, சரிங்களா. நெக்ஸ்ட் நியூஸ். இந்தியாவில் தேசிய காவல்துறை நினைவு தினம் எந்த தேதியில் அனுசரிக்கப்படுகிறது? ஸோ இது நீங்கள் எஸ்ஏ எக்ஸாம் அதுக்கப்புறம் வந்து பிசி எக்ஸாம் படிக்கிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த நாள்லாம் வந்து ஞாபகம் வச்சுக்கணும், October 21. ஸோ ஏன் வந்து இந்த October 21 வந்து முக்கியமாக பேசப்படுது அப்படின்றது உங்களுக்கு தெரியணும்.
இந்தியா சீனா 1962 நடந்த போர்ல வந்து பாத்தீங்கன்னா அதுல அந்த வார் நடக்கும்போது சில போலீஸ் ஆபீசர்ஸ் எல்லாம் இறந்திருப்பாங்க. சோ அவங்கள கௌரவிக்கும் விதமாதான் இந்த தேசிய காவல்துறை நினைவு தினம், அப்படி இல்லைன்னா காவலர் வீர வணக்க நாள் அப்படின்றது வந்து செலிப்ரேட் பண்றாங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியணும் சரிங்களா. சோ இதுக்கு 2 நாள் இருக்கு, அதாவது தேசிய காவல்துறை நினைவு தினம் அப்படின்னு சொல்லலாம், அப்படி இல்லைன்னா காவலர் வீர வணக்க நாள் அப்படின்னு வந்து தமிழ்ல சொல்லுவாங்க. சோ ரெண்டு டேட்டுமே வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணுதான், 21 அக்டோபர். நெக்ஸ்ட் நியூஸ், உலகளாவிய ஓய்வூதிய குறியீடு 2023 இந்தியாவின் தரவரிசை என்ன? சோ இந்த இமேஜஸ்லயே உங்களுக்கு தெரியும் 45வது ரேங்க். சோ நெதர்லாந்தா வந்து டாப்ல இருக்கு அப்படின்றத உங்களுக்கு தெரியணும். நெக்ஸ்ட் நியூஸ், எந்த ஆண்டு ஹபிள் விண்வெளி தொலைநோக்கி விண்வெளிக்கு அனுப்பப்பட்டது? ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா 1990. சோ எந்த மாசம் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா 24th April 1990 அப்படின்றதுதான். சோ இதோட இன்றைய நடப்பு நிகழ்வுகள் நிறைவடைந்தது. நன்றி.